மட்டன் சிக்கன் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நம்ம வீட்டில் 4 முட்டை தான் இருக்கா. அப்போ உடனே இதை செய்து பாருங்கள். அப்படியே மட்டன் சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக செஞ்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு சில்கஸ் கிச்சன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டுக்கலாம். மிளகு ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், 5 பற்கள் பூண்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 கொத்தளவு கருகப்பிள்ளையும் சேர்த்துக்கலாம். 1/5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது போல் பச்சை வாசம் போகிறது கிண்டி கொடுத்துக்கலாம். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ கலர் தர்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்து நல்லா கிண்டி கொடுங்க. இந்த மாதிரி வெங்காயத்தோடையும் ஆயிலோடையும் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறதால ஆயில் பிரிஞ்சு கலர் ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய கிரேவி எந்த கிரேவி வச்சாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும், நல்லா கிண்டி விடுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி கொடுங்க. இந்த டைமில் அப்படியே நமக்கு சிக்கன் மட்டன் குழம்போட வாசம் நல்லா கமகமன்னு வருங்க. இது போல் நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்லா வதங்கி பச்சை வாசமெல்லாம் போயிருச்சுங்க. இப்போ பாருங்கள் ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், அதையும் சேர்த்து இது போல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சு கிண்டி விட்டிங்கன்னா நமக்கு நல்லா ஆயில் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும். இது கூட நல்ல தேங்காய்பால் 50 ml வந்து நல்ல கெட்டியான தேங்காய்பாலாக ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சிருங்க அப்படின்னா அதை வடிகட்டி இது போல் பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. அதே 50 ml அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். 100 ml வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்த்துக்காதீங்க. சேர்த்துக்கிட்டால் நமக்கு நல்லா இருக்காது கிரேவி. ஸோ இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுருந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதை லைட்டாக இது போல் கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து நல்ல குறைவான தீயாக வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு முட்டையாக நம்ம எல்லா முட்டையுமே அந்த மஞ்சள் கரு உடையாத அளவுக்கு நம்ம மெதுவாக இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு நமக்கு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. நீங்களும் செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் இது போல் பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி விட்டுறலாம். இப்படி மூடும்போது மேல் பக்கமும் நல்லா குக்காகி நல்ல ஆயில் பிரிஞ்சு கலர்ஃபுல்லாக வரும் பாருங்கள். இப்போ கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவி விட்டுறலாம். தூவி விட்டதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரானது ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். சப்பாத்தி பூரி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை செய்து முடிச்சிடலாம். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சில்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோஸோடு மீட் பண்ணலாம். பாய்.